வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் ராணுவத்தின் மூன்று படைப்பிரிவுகள் ஒன்றிணைந்து கிழக்கு உக்ரைனில் டொனெட்ஸ் பகுதியின் லைமன் நகரை கைப்பற்றின என்றும், அதில் ஒரு படைப்பிரிவு லைமன் நகரின் பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீதி இரண்டு படைப்பிரிவுகளும் கிழக்கு நோக்கி நகர்கின்றன என்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் நேற்று வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். கிழக்கு நோக்கி நகரும் உக்ரைன் படைப்பிரிவுகள் அடுத்து லுகான்ஸ் பகுதியில் உள்ள நகரங்கள் மீது தாக்குதல்களை நடத்த தொடங்குவார்கள் என்றும் நாம் கணிப்பிட்டிருந்தோம். அந்த கணிப்பு சரியாக போய்விட்டது. லுகான்ஸ் பகுதியில் ரஷ்ய ராணுவத்தால் சில மாதங்களுக்கு முன்பே கைப்பற்றப்பட்டு ரஷ்ய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த நகரங்கள் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதலை தொடங்கியுள்ளது. லுகான்ஸ் பிராந்தியத்தின் கவர்னர் சேர்கி ஹைடாய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், லுகான்ஸ் பிரதேசத்தில் ரஷ்ய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நகரங்களை கைப்பற்றும் முயற்சி ஏற்கனவே தொடங்கிவிட்டது. நேற்று திங்கட்கிழமை அக்டோபர் 3 ரஷ்ய ராணுவத்தின் வடக்கு தெற்காக செல்லும் வளங்கள் பாதை உக்ரைன் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்டுள்ளது. ரஷ்ய ராணுவம் இந்த பகுதியில் இரண்டாவது வளங்கள் பாதையை இப்போது இழந்துவிட்டது என்று தெரிவித்தார். 2014 லுகான்ஸ் பகுதியில் ரஷ்ய ராணுவத்தின் உதவியுடன் இடங்களை கைப்பற்றி உருவாக்கப்பட்டது லுகான்ஸ் மக்கள் குடியரசு. லுகான்ஸ் மக்கள் குடியரசின் ராணுவ தளபதி ஆண்ட்ரி மரோக்ஷோ தமது பகுதியில் உக்ரைன் ராணுவத்தின் நகர்வு பற்றி உறுதி செய்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள காணொலி அறிக்கையில், உக்ரைன் ராணுவம் லுகான்ஸ் மக்கள் குடியரசின் நிர்வாக எல்லையை கடந்து உள்ளே வந்துவிட்டது. எமது பகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட ரஷ்ய துருப்புகளின் எண்ணிக்கை போதிய அளவில் இல்லை. இதன் காரணமாக லுகான்ஸ் எல்லையில் உள்ள பிலோஹோரிஃப்கா கிராமம் உக்ரைன் ராணுவத்தால் இப்போது கைப்பற்றப்பட்டு விட்டது. அந்த கிராமத்தை தக்க வைத்துக் கொள்வது கடினமான காரியம் என்பதால் எமது துருப்புகளும் ரஷ்ய துருப்புகளும் அங்கிருந்து பின்னகர்ந்துள்ளார்கள் என்று தெரிவித்தார். யுத்தத்தில் லுகான்ஸ் பகுதியில் உக்ரைன் ராணுவம் கைப்பற்றியுள்ள முதலாவது கிராமம் பிலோஹோரிஃப்கா. 3 முன் லுகான்ஸ் பகுதியில் ரஷ்ய ராணுவம் கைப்பற்றிய லிசிசான்ஸ் நகரை நோக்கி இப்போது உக்ரைன் ராணுவம் நகர தொடங்கியுள்ளது. லிசிசான்ஸ் நகரில் ரஷ்ய ராணுவத்தின் ஆயிரக்கணக்கான துருப்புகள் உள்ளார்கள். அவர்களால் எந்த அளவுக்கு அந்த நகரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பது அங்கே ஒரு யுத்தம் ஆரம்பித்தால்தான் தெரியும். ஏனென்றால் அதைவிட அதிக எண்ணிக்கையிலான துருப்புகள் இருந்த லைமன் நகரம் உக்ரைனிடம் வீழ்ந்தது. லைமன் நகரில் இருந்து கிழக்கு நோக்கி நகர்ந்த உக்ரைன் ராணுவத்தின் 2 படையணிகளில் ஒன்று லிசிசான்ஸ் நகரை நோக்கி செல்ல, 2 படையணி ரஷ்ய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்டவட்டோவ் மற்றும் கிரெமினா ஆகிய நகரங்களை நோக்கி நகர்கிறது. கிழக்கு உக்ரைனில் உக்ரைன் ராணுவத்தின் இந்த திடீர் எழுச்சி ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. கிழக்கு உக்ரைனில் இப்போது திடீரென நடக்கும் இந்த ராணுவ நகர்வுகளில் உக்ரைன் மற்றும் ரஷ்ய துருப்புகளின் மன உறுதியில் மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது. உக்ரைன் ராணுவம் தொடர்ந்தும் பெற்ற வெற்றிகள் காரணமாக அவர்கள் மன உறுதி உள்ள ராணுவமாக உள்ளார்கள். அதே நேரத்தில் ரஷ்ய ராணுவ துருப்புகள் அவர்கள் கைப்பற்றி வைத்திருந்த நகரங்களை இழப்பதாலும் தொடர்ந்தும் பின்வாங்கிக் கொண்டிருப்பதாலும் மன உறுதி குறைந்த நிலையில் நிச்சயம் இருப்பார்கள். உக்ரைன் ராணுவம் நேற்று கைப்பற்றியுள்ள பிலோஹோரிஃப்கா கிராமம் யுத்தம் எதுவும் இல்லாமல் கைப்பற்றப்பட்டது. ரஷ்ய ராணுவம் தாமாகவே அந்த கிராமத்தை கைவிட்டு பின்வாங்கி சென்று விட்டது. இப்போது மற்றொரு சிறுநகரமான புரோபாவிலிருந்து ரஷ்ய ராணுவம் பின்வாங்கி ஸ்டெரபெட்ஸ் ஆற்றின் கரைக்கு அருகே தற்காலிக தளம் அமைத்து தங்கியுள்ளார்கள் என்று லுகான்ஸ் மக்கள் குடியரசின் ராணுவ தளபதி ஜூரி பொடோல்யாகா தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, லுகான்ஸ் பிராந்தியத்தின் நகரங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் மேலதிக துருப்புகள் வேண்டும் என்று ரஷ்ய ராணுவத்திற்கு அறிவித்துள்ளோம். துருப்புகளுடன் எங்களுக்கு மேலதிகமான ஆர்டிலரி சிஸ்டங்களும் தேவை. அவை சரியான நேரத்தில் வந்து சேராவிட்டால் இழப்புகளை தவிர்க்க நாம் பின்வாங்குவதை தவிர வேறு வழியில்லை. உக்ரைன் ராணுவம் பெரும்பாலும் கிரெமினா நகர் மீது நாளை அல்லது மறுதினம் தாக்குதல்களை நடத்தலாம் என்று எதிர்பார்க்கிறோம். ரஷ்ய ராணுவ தலைமை மேலதிக துருப்புகளை மிக துரிதமாக இங்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று நேற்று கூறினார். கிழக்கு உக்ரைனில் உக்ரைன் ராணுவம் இப்படி முன்னேறிக் கொண்டிருக்கும் நிலையிலும், தெற்கு உக்ரைனில் ரஷ்ய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சிறு நகரங்களை உக்ரைன் ராணுவம் கைப்பற்ற தொடங்கியுள்ளது. தெற்கு உக்ரைனில் கெர்சன் பிராந்தியத்தில் உள்ள சிறு நகரமான சொலோட்டா பால்கா உக்ரைன் ராணுவத்தால் நேற்று திங்கட்கிழமை கைப்பற்றப்பட்டது. கெர்சன் பிராந்தியத்தில் ரஷ்ய ராணுவத்தால் நியமிக்கப்பட்ட ராணுவ நிர்வாக தலைவர் கிரில் ஸ்டெமோசோவ் இது பற்றி என்ன சொல்கிறார்? அவர் வெளியிட்டுள்ள சிறிய காணொலியில் அங்குள்ள சூழ்நிலை பற்றி குறிப்பிட்ட போது, நான் என்ன சொல்ல முடியும் நண்பர்களே, உக்ரைன் ராணுவம் நகர்ந்து சொலோட்டோ பால்கா நகரை கைப்பற்றிய பின் இப்போது டெனிட்ரோ ஆற்றின் மேற்கு கரை வரை நகர்ந்துள்ளார்கள். நிலைமை மிக மிக இறுக்கமாகவே உள்ளது. உக்ரைன் ராணுவம் எம்மை விட அதிக எண்ணிக்கையில் உள்ளார்கள். இருந்த போதிலும் சமூக வலைதளங்களில் பதட்டமடையும் அளவுக்கு பதிவுகளை வெளியிட தேவையில்லை. கெர்சன் பிராந்தியத்தில் நாம் இன்னமும் பலத்துடன் இருக்கிறோம். கார்கிஃபில் நடந்தது போலவே, லைமன் நகரில் நடந்தது போலவோ மிக சுலபமாக உக்ரைன் ராணுவத்தால் நமது நகரங்களை கைப்பற்ற முடியாது. நாம் கடுமையான தாக்குதல்களை நடத்துவோம் என்று கூறப்பட்டுள்ளது. அதற்கு உக்ரைனில் உக்ரைன் ராணுவத்தின் நகர்வுகள் பற்றி இப்போது சில தகவல்கள் கிடைத்துள்ளன. அவற்றை உறுதி செய்து கொண்டு மற்றொரு காணொலியில் பதிவேற்றம் செய்வோம்.